ஹாய் அண்ட் ஹலோ அண்ட் வணக்கம். என்னோடய யூடியூப் நேர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரோஸ் செடி பாருங்கள், எப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்கு. எத்தனை பூ? 3, 4, 5, 6, 7, 8. கொத்து கொத்தாக பூக்கிறது ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, கொத்து கொத்தாக பூக்கணும்னா கொத்து கொத்தாக பூக்கிற வந்து செடி வாங்கி வைக்கணும். பட்டன் ரோஸ்லாம் கொத்து கொத்தாக பூக்கும். ஒன்றும் அந்த மூக்குத்தி ரோஸ் செடி இருக்கும், அதெல்லாம் வச்சா இன்னும் நிறையா இருக்கும். அது இதை விட சின்னதாக இருக்கும். ரெட் கலர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒன்றும் இருக்குது, அது ஒரு கீரை, இதை வந்து விழுந்து வளர்ந்துட்டுருக்கு, சிகப்பு தண்டு கீரை. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகுது இந்த செடி. இந்த செடியில் என்னென்னு தெரியல, பூச்சி தாக்கியிருக்கு, பூவே சரியில்லை, அப்பயும் மொட்டுக்கள் அதிகமாக இருக்குது. புதினா, நீங்கள் புதினா செடி பாருங்கள், சூப்பராக இருக்கா. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரோஸ், ஒயிட் ரோஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கனகாம்பரம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் செடி இது குத்து கொத்தா பூக்குங்க. எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள். இந்த செடி நல்லா கொத்து கொத்தா நிறையா வைக்கணும். ஒரு மொட்டை ஒரு டைம் வச்சிச்சுன்னா ஒரு 10 முட்டாவது வச்சிடும், கொத்து கொத்தா பூக்கும். ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல, இதுவும் ஒன் ஆஃப் த பனீர் ரோஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் பட் பனீர் ரோஸ் மல் இருக்குது, சில பேர் இல்லைங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. இந்த ரோஸ் செடி பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே பூச்சி தாக்குது. இதில் ஒரு அரும்பு செடி வந்து பதியம் வச்சுருக்கேன், வந்துருச்சு. கனகாம்பரம் வந்து உடச்சி வச்சேன், அது லைட்டாக துள்ளுறி விடுது. அது நெக்ஸ்ட். அப்புறம் இது ஒரு பன்னீர் ரோஸ், இது ஒரு பன்னீர் ரோஸ், அது ஒரு அரும்பு செடி, இது ஒரு இருவச்சி செடி, இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ். ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் செம்பருத்தி மாதிரி தான் பூக்குது, இதழ்கள்லாம் பெருசாக வரவே மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னே தெரியல, நானும் மருந்தெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். அவ்வளோதாங்க. எல்லோரும் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.